உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போற காணொளி வெட்டிக்கிளியை கொள்வது எப்படி. என்னடா இது வெட்டிக்கிளியை கொள்வது பற்றி எப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்திய நாட்டில் ஒரு பெரும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் தான். அந்த கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் முடியறதுக்குள்ளே ஆனால் கொரோனா வைரஸுங்கிற அந்த பேச்சே முடியல. அதுக்குள்ளே யார் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கஸ்ட் வெட்டிக்கிளிகள் தான். அதாவது டெசர்ட் லோக்கஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த பாலைவன வெட்டிக்கிளிகள் நம்ம இந்திய நாட்டை அழிக்க ரொம்ப படையெடுத்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதை எப்படி கொள்வது அதுதான் பார்க்க போகிறோம். எல்லா சேனல்லையுமே வந்து அதோட எங்கே ஆரிஜினேட் ஆச்சு, எதை பற்றி தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. அது வந்துருச்சு, வந்தால் நம்ம தற்காத்துக்கிறது எப்படி, அதை கொள்வது எப்படி, அதுலேருந்து நம்ம மீண்டு எழுந்து எப்படி நம்மளை நம்ம தற்காத்துக்க போகிறோம், அதுக்கான காணொலி தான் இது. ஸோ மொதல் விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த வெட்டுக்கிளி வர்றதுக்கு முன்னாடி ஸோ இப்போதைக்கு அந்த இடம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்குங்கிறாங்க. ராஜஸ்தான்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு நம்ம மாநிலத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோன்னா, முதல்ல நமக்கு தேவையான எல்லா தானியத்தையும் என்ன பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சிடணும். இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் இல்லை வீடுகளில் வந்து வசிச்சுட்டுருக்கோன்னா மொதல் முத உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஜன்னலையும் திறக்காதீங்க. இப்படி இருந்தாலே மோஸ்ட்லி ஏன்னா அது மெயினாக குறி வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் குறி வச்சிருது. ஸோ அந்த சாப்பாடு நம்ம முதல்ல கட் பண்ணணும். இது வீட்டில் இருக்கவங்களுக்கு பொருந்தும், பட் நம்ம விவசாயியாக இருக்கும் விவசாயிக்கு தான் அந்த பெரிய கஷ்டமே. ஏன்னு கேட்டால் அது வந்து அழிக்கிறதே பார்த்தீங்கன்னா பிரதானமாக அந்த நிலத்தில் இருக்க எல்லா பயிரையுமே உட்காந்து வேக வேகமாக சாப்பிட்றதுங்க. ஸோ அதோட ஸ்பீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஏக்கராக இருந்தாலும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 to 1.5 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அடுத்த இடத்துக்கு பறந்து போயிடுது. இது பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் வந்து ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுங்கிறாங்க. கண்டமுட்டு ட்ராவல் பண்ணுங்கிறாங்க. ஸோ அதனால் பெரிய ஆபத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி முதல்ல நம்மளோட தானியத்தை சேவ் பண்ணி வச்சாலே இதோட சாப்பாடு தேவை குறைச்சாலே அது இறக்கிறதுக்கான பாதிவாய்ப்பு வந்துருச்சு. இப்போ அதை கொள்றதுக்கான வழியை பார்க்க போகிறோம். மொத்தம் 5 பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமானு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியமாகும். சாத்தியம் இல்லாமல் சில பேர் சிரிப்பீங்க. ஸோ கரோனாக்கும் இப்படி தான் லீவே வராதுன்னு நினச்சோம். ஆனால் இப்போ எல்லோரும் பார்த்தா லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு இதில் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த நோயை விரட்டிகிட்டு இருக்கும். அதே போல் நம்ம சொல்கிற அந்த 5 வழிமுறையை கைப்பிடிச்சா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த வெட்டுக்கிளியை கொண்டுடலாம். அதில் மொதல் விஷயம் அந்த வெட்டுக்கிளியை நம்ம என்ன பண்ணுறது, அடித்து கொள்வது. மொதல் விஷயம் சிரிப்பு வரும் என்னடா அடித்து கொள்வது கேட்டால் கண்டிப்பாக அடித்தே கொள்ளலாம். வருது. நம்மளால் வீட்டில் ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட நம்ம என்ன பண்ணலாம், எல்லா ஜன்னலையும் சாத்திட்டு வெளியே த்ராஷிங் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கையில் குச்சோ இல்லை கட்டையோ எடுத்து என்ன பண்ணலாம், அதை அடித்து கொள்ளலாம். மொதல் மெத்தடுது. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு கொள்வது. நம்ம படத்துலலாம் பார்த்துட்ருப்போம், ஏன்ஷியன் படத்துலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய இந்த மாதிரி பூச்சிக்கூட்டம் வந்து அந்த பூச்சிக்கூட்டத்தை கொள்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, நெருப்பு எடுத்து கொள்ளுவாங்க. அதே போல் நம்மளும் என்ன பண்ணலாம், பெரிய வகையான ஃப்ளேமர்ஸோ நெருப்போ எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை கட்டுப்படுத்தலாம். தேர்டு, இதுக்கு கண்டிப்பாக பூச்சிங்கிறப்ப கண்டிப்பாக தண்ணி தான் அதுக்கு ஆபத்தாக இருக்குங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெரிய லெவலில் ஃபயர் இன்ஜினியோ இல்லையோ இதையோ கொண்டு வந்து அதில் வந்து ஸ்டிக்கி ஏஜென்ட் அதாவது க்ளூ மாதிரி சில பொருட்களை போட்டு அந்த பூச்சி மாலை அடிக்கிறப்ப அதோட ரெக்கைகள் ஒட்டிட்டு பறக்க முடியாத போகும். இதனால் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஈஸியாக சாகடிச்சிடலாம். நாலாவது பார்த்திங்கன்னா நம்ம பறவைகள் வச்சு கண்டிப்பாக அதை கொள்ளலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பூச்சிகளுக்கு பெரும்பான்மை எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பறவைகள் அதை இருப்பாங்க. ஆனால் நம்மளோட துரதிருஷ்டவசம் நம்ம என்ன பண்ணோம், இருக்கிற எல்லா பறவைனங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டே வந்துட்டுருக்கோம். அதில் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற அந்த செல்ஃபோனால் தான் அந்த கதிர்வீச்சால் தான் பறவைகளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்பயுமே சர்வே என்ன சொல்கிறாங்க, நியூஸில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பறவைகளோட இனம் அழிஞ்சதால் தான் இந்த வெட்டுக்கிளியோட படையெடுப்பு அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பறவை இருந்தால் இந்த வெட்டுக்கிளியை இன்னொரு அதை சாப்பிட்ருக்கும் காலி பண்ணியிருக்கும். ஸோ நம்மகிட்ட பறவை கிடையாது. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை வராமல் பறவைகள் அதிகமாக வளர்த்தா கண்டிப்பாக இந்த மாதிரி பூச்சிகள் தாக்குதல் இருக்காது. அஞ்சாவது லாஸ்ட் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு ஜெனடிஸ்ட்டாக இருக்கீங்க இல்லை வந்து ஒரு ஒரு மரபியலாளர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பூச்சோட மரபியலை கண்டுபிடிச்சி இதை வந்து எப்படி ஈஸியாக அழிக்கலாம், இல்லை இதுக்குன்னு தனியாக ஒரு எனிமீஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். அதாவது இந்த பூச்சை சாகரிக்கக்கூடிய வேற ஒரு பூச்சை ரெடி பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் அதை புழக்கத்தை விடலாம். ஸோ அந்த பூச்சி இதோட சேர்ந்து அதை கொள்ள ட்ரை பண்ணலாம். இந்த 5 விஷயமே வந்து சிலது சிரிப்பாகவும் இருக்கலாம், சில வந்து சிந்திக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் இதில் வந்து எது வந்து நான் சாத்தியக்கூறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி முறையில் கையாண்டு அந்த பூச்சிகளை கொண்டால் நம்ம வந்து அதில் தப்பிச்சிக்கலாம். ஸோ நமக்கான உணவு தேவையும் பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.